டைமென்ஷன் நீங்கள் பார்க்குறது டென்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம 4.1 கூட தேர்ட் சம் பார்க்குறோம். ஏ வெர்டிக்கல் ஸ்டிக் ஆஃப் லென்த் 6 மீட்டர் காஸ்ட் ஏ ஷேடோ 400 சென்டிமீட்டர் லாங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஏ டவர் காஸ்ட் ஏ ஷேடோ ஆஃப் 20 மீட்டர் லாங். யூசிங் சிமிலாரிட்டி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். அதாவது யூசிங் சிமிலாரிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம அதுபடி பார்க்க போனோம். இப்போ என்னன்னா ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம், வெர்டிக்கல் ஸ்டிக் வந்துருக்கு, அதனுடைய லென்த் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 400 சென்டிமீட்டர் லென்த் அதனுடைய ஷேடோ இருக்குது. பக்கத்தில் ஒரு டவர் இருக்குது, அதனுடைய ஷேடோ 28 மீட்டர்ஸாக இருக்குது அப்படின்னா இதனுடைய ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இது வந்து இந்த ஹைட் ஆஃப் த ஸ்டிக்கு, இது ஷேடோ டிஸ்டன்ஸு, இது இங்கே இந்த டவரோட ஷேடோ டிஸ்டன்ஸு இது நமக்கு தெரியாது. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு பிக்யூஆர் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு பிக்யூ பிஆர்கியூ, ஏன்னா வந்து சேம் டைம் காஸ்ட் ஷேடோ, அதாவது அதனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஷேடோ உழுகிறதுனால எடுத்துக்கிறோம் ரெண்டு ஈக்குவல். அப்போ ட்ரையாங்கிள் பிசிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஆர்பி, அது நமக்கு கொடுத்துருவாங்க சம்லேஸாக கொடுத்துருவாங்க, சிமிலர் யூசிங் சிமிலாரிட்டி அப்படி கொடுத்துட்டாங்க. ரைட், அப்போ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். அப்போ எடுத்தோம் அப்படின்னா 6 by x ஈக்குவல் டு 4 by 28. அப்போ 4x ஈக்குவல் டு 6 into 20, x ஈக்குவல் டு 442 மீட்டர்ஸ். ஸோ தட் இஸ் த ஹைட் ஆர் ஆஃப் த டவர். தட்ஸ் இட். தேங்க்யூ.